அதிமுக பொதுக்குழுவை ஒத்திவைக்குமாறு இபிஎஸ்க்கு ஓபிஎஸ் கடிதம். எதிர்ப்பையும் மீறி கூட்டத்தை நடத்தினால் அது சர்வாதிகாரம் என எச்சரிக்கை. பொதுக்குழுவை தள்ளி வைப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி பதில் கிடைத்த பிறகு சட்ட ஆலோசனை என ஓபிஎஸ் தரப்பு தகவல். அதிமுக சட்ட விதிகளின்படி ஓபிஎஸ் ஒப்புதல் இல்லாமல் தீர்மானத்தை முன்மொழிய முடியாது எனவும் விளக்கம். சிறப்பு அழைப்பாளர்கள் இல்லாமல் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு ஓபிஎஸ் தரப்பு எதிர்ப்பு. சிறப்பு அழைப்பாளர்களுக்கு இடம் இல்லை என கூறுவது ஏற்புடையது இல்லை எனவும் சாடல். வரும் 23ஆம் தேதி திட்டமிட்டபடி அதிமுக பொதுக்குழு நடைபெறும் என இபிஎஸ் தரப்பு திட்டவட்டம். பொதுக்குழுவை தள்ளி வைக்க வேண்டும் என்கிற ஓபிஎஸ் கடிதம் கிடைக்கவில்லை எனவும் பதில். அதிமுகவிற்கு தலைமை ஏற்றுள்ள ஓபிஎஸ் நிச்சயம் பொதுக்குழுவில் பங்கேற்பார், தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்வார் எனவும் கே பி முனுசாமி பேட்டி. எம்ஜிஎம் குழுமம் தொடர்புடைய 40 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 400 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வரி ஏய்ப்பு கண்டுபிடிப்பு. கணக்கில் வராத 3 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 2.5 கோடி மதிப்புள்ள தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் வருமான வரித்துறை அறிக்கை. அரசு கல்லூரிகளில் இளநிலை கலை அறிவியல் படிப்புகளுக்கு June 22 முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி July 7 என்றும் உயர்கல்வித்துறை அறிவிப்பு. நாகையில் பழமை வாய்ந்த காய்கறி சந்தையை மீண்டும் அதே இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தல். கீழ்வேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலியின் வாகனத்தை முற்றுகையிட்டு வியாபாரிகள் போராட்டம். அதிமுக பொதுக்குழு நடைபெறவுள்ள வானகரம் மண்டபத்தில் இபிஎஸ் தரப்பினர் ஆய்வு. இபிஎஸ் ஆதரவு முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் வானகரத்திற்கு படையெடுப்பு. செவிலியர்களுடன் சுற்றுலா சென்ற அரசு மருத்துவர் மகனை சிகிச்சை அளிக்க வைத்ததால் நோயாளிகள் பதற்றம். அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை கோரி டிஜிபி அலுவலகத்தில் புகழேந்தி மனு. ரவுடிகளால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு என முறையீடு. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகின. இந்த ஆண்டும் வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவியர்களே அதிக தேர்ச்சி. பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.76 விழுக்காட்டினர் தேர்ச்சி. மாணவர்கள் 90.96 விழுக்காடு, மாணவிகள் 96.32 விழுக்காடு பேர் தேர்ச்சி பெற்றனர். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தேர்ச்சி விகிதம் 90.07 விழுக்காடு. மாணவர்களை விட மாணவியர் 8.55 விழுக்காடு அதிகமாக தேர்ச்சி. பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தில் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு முதலிடம். விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்கள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்தன. பத்தாம் வகுப்பு தேர்வில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகம் பேர் தேர்ச்சி. பெரம்பலூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் 2வது மற்றும் 3வது இடங்களை பிடித்தன. தமிழகத்தில் +2 மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு. முதல் 2 நாட்களுக்கு புத்துணர்வு பயிற்சி வகுப்புகள் நடத்த திட்டம்.
12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் தேர்ச்சி விகிதம் குறைவு. 10ஆம் வகுப்பில் திண்டுக்கல், கரூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் குறைவான மாணவர்களே தேர்ச்சி பெற்றனர். பிளஸ் டூவில் 656 பேர் 591க்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்று சாதனை. 10ஆம் வகுப்பில் 65 பேர் 495க்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றனர். தொடர் பனி மற்றும் தட்பவெப்ப மாற்றம் காரணமாக லேசான காய்ச்சல். இரண்டொரு நாட்களில் மீண்டும் பணிகளை தொடர உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடக்கம். அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க கால அவகாசம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை விற்கப்போவதாக வேதாந்தா நிறுவனம் அறிவிப்பு. மக்களின் தொடர் எதிர்ப்பு, அரசின் ஒத்துழைப்பின்மையால் முடிவு. கூடா நட்பை ஏற்றுக்கொண்டதற்கான பலனை அனுபவிக்கிறார் ஓபிஎஸ். அதிமுக ஒற்றை தலைமை விவகாரம் குறித்து டிடிவி தினகரன் கருத்து. அக்னிபாத் திட்டத்தை எதிர்த்து இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் போலீசார் தீவிர வாகன சோதனை. டெல்லி நொய்டா சாலையில் பல கிலோமீட்டருக்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். சென்னை மெட்ரோ திட்டத்தால் கோயில்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். கொட்டி தீர்த்த கனமழையால் குளிர்ந்தது தமிழக தலைநகரம். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. கோயம்பேடு சந்தையில் பாதிக்கு பாதியாக சரிந்தது தக்காளி விலை. கேரட், பீன்ஸ், பீட்ரூட் போன்ற காய்கறிகளின் விலையும் குறைந்தது. பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து புழல், செம்பரம்பாக்கம் ஆகிய ஏரிகளுக்கு நீர்த்திறப்பு நிறுத்தம். கால்வாயில் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞரை கண்டுபிடிக்க நடவடிக்கை. பொதுக்குழுவை தள்ளி வைக்க வலியுறுத்தி இபிஎஸ்க்கு எழுதிய கடிதத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் ஓ பன்னீர்செல்வம். சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைப்பு. டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ, அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.